பார்க்கதே வந்தீங்களா? ஆமா. என்கிட்ட சொல்லவே இல்ல. இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? அண்ணி என்ன கொல்ந்தனாரு? நைட்டே பணம் தரேன்னு சொன்னீங்க, நைஸா படுத்து தூங்கிட்டீங்க. மாட்டேனா மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல நீ வந்து சாரி. நீ சாரி ஜாக்கெட்லாம் இருக்கட்டும், முதல்ல காசை கொடுங்க. இந்தாங்க. கொல்ந்தனாரு, என் மானம் காத்த குலசாமியே நீங்க தான். ஒருவேளை தாசில்தார் மனசு வச்சு எனக்கு இன்னொரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா நான் உங்க பேரை வைக்கிறேன். ஓ, உங்க அண்ணன் கொடுக்க சொன்னாரா? பணத்தை என்கிட்டே கொடுத்துருக்கலாமே, உங்ககிட்ட ஏன் கொடுத்து கொடுக்க சொல்றாரு? மர்மோளே மாமா, நடிகர் திலகம் சாவித்திரி இன்னும் சாகல, அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஓ உருவத்துல. வா போ. நடிப்பு சக்தி, என்ன சொல்றதுன்னே தெரியல. சாரி, உன்கிட்ட சாரி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நான் எதிர்பார்க்கல. இந்த சாரியை நான் சொல்லலன்னா என் மனசாட்சியை எனக்கு கொன்னடும் போல இருக்கு. நேத்து நான் நடந்துகிட்டது ரொம்ப தப்புதான். அத்தனை பேர் முன்னாடி உன்கிட்ட நான் அவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்க கூடாது. எதிரி மேல கோவப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா உலகத்துல இருக்கிற எந்த உயிரையும் அவமானப்படுத்துறதுக்கோ தரக்குறைவா நடத்துறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அந்த மாதிரி ஒரு தப்பதான் நேத்து நான் செஞ்சுட்டேன். எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சாரி. இந்த சாரினால நீ பண்ண தப்ப மன்னிச்சிட்டனோ மறந்துட்டனோ அர்த்தம் இல்லை. நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்கிறேன், அவ்வளவுதான். வார்த்தையை அள்ளி கொட்டுற எனக்கே வலிக்குதே, அந்த வார்த்தையை தாங்கிக்கிட்ட உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு என்னால உணர முடியுது. எத்தனையோ தடவை திட்டம் போட்டு உன்னை காயப்படுத்தி பேசியிருக்கேன். ஆனா நேத்து அப்படிலாம் எதுவும் திட்டம் போடல. என்ன அறியாம எனக்குள்ள இருந்த வார்த்தைங்க வந்து விழுந்துருச்சு. நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். அந்த சூழ்நிலை என்ன அப்படி பேச வச்சிருச்சு. மாலை மாத்தி குங்குமம் வச்சு விடுவேன்னு அங்க நடந்த டிராமா நான் எதிர்பார்க்காததுதான். அதுலதான் நான் கொஞ்சம் உடஞ்சிட்டேன். என்னையும் மீறி வார்த்தைங்க வந்து விழுந்துருச்சு. பரவாயில்லைங்க. இல்ல, இது உன் மனசுல இருந்து வர வார்த்தைங்க இல்ல. இதை விட உன்னை பெருசா கஷ்டப்படுத்தினப்பெல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்ட ஆள் நீ. இன்னைக்கு உன்னோட முகமே சரியில்லை. கோவப்படு, இல்ல சிரிச்சு என்ன கிண்டல் பண்ண. இப்படி பேசுறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இல்லங்க, கோயில நடந்ததெல்லாம் பெரிய தப்புதான். உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பேன். அப்படின்னு கூட இல்லை, இதை விட மோசமா கூட நடந்திருக்கலாம்.